தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வார பிரைம் நியூஸ் எபிசோட் 102வது எபிசோட். ஸோ கடந்த வாரத்துக்கான கிவ்அவே ரிசல்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். பட் அதற்கு முன்பாக கடந்த வாரம் ஒரு ஐபி க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தேன். என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ நம்மளுக்கு வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறோம், பார்த்த உடனே அதனுடைய முழுமையான விளக்கம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோமா, இல்லை வந்த உடனே அப்படியே உணர்ச்சி பூர்வமாக வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறோமான்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 14,000 பேர் வந்து நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 2,000 பேர் வந்து இல்லைங்க, நான் வந்த உடனே அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னையும் சேர்த்து தான் வந்து இந்த ரெண்டுத்திலையுமே நானும் மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான். ஒரு சிலது ரிசர்ச் பண்ணுவோம், ஒரு சிலது வந்து அப்படியே பண்ணுவோம். பட் எது எப்படி இருந்தாலுமே சரி, ஓட் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த வாரத்துக்கான ஐபி க்வெஸ்சன், இந்தியாவில் இப்போ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒருவேளை ஏற்கனவே இருந்த இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸோ இல்லாட்டி புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டோ வந்து திரும்ப வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியர்கள் மத்தியில் ஏற்படுத்துமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இதோடைய பதிலை தெரிஞ்சுக்க நானும் ஆவலாக இருக்கேன். மறக்காமல் எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். இன்றைய டெக் ஷாட், கூகுள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் கூடிய ஒரு உருவம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, GOOGLE அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கூகுள் அப்படின்றது அவங்களுடைய கோஃபவுண்டர் அந்த பேர் அவங்க மனசில் வச்சு வந்து தயாரிக்கவே கிடையாது, அதாவது வந்து ரிஜிஸ்டர் பண்ணவே கிடையாது. கூகுள் GOOGLE அப்படின்ற அந்த பேர் தான் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ண போனாங்க. பட் அதோடைய விலை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருந்தது, பிளஸ் கம்மி விலையில் இதுதான் கூகுள் அப்படின்னு சொல்லி இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது நம்ம தவறுதலாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. பட் அப்படி தவறுதலாக ரிஜிஸ்டர் பண்ண அந்த கூகுள் தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் கூகுளுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா 10 to the power of 100. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்றைய டெக் நியூஸ் குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போது வெயில் காலம், மழைகள் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், கிட்டத்தட்ட இருக்கிற மரங்கள் கூட வந்து ரொம்பவே வாடி போச்சு, நிறைய மரங்களை வந்து வெட்டிகிட்டே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நம்முடைய பூமிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தும் ஒரு விதமாகவும் இருக்குது. அதைத் தொடர்ந்து பறவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து என்ன சொல்கிறது இழப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் சின்னதாக பவுல் இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி வைங்க, அரிசியோ ஏதாச்சும் ஒரு சிறுதானியங்கள் இருந்தால் அந்த பறவைகளுக்கு சாப்பிட்றது போல வைங்க. டெய்லி வந்து இதை கொஞ்சம் தண்ணியெல்லாம் மாற்றிக்கிட்டு சின்ன சின்ன தானியங்களை வந்து வச்சுட்டே இருங்க. எது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கைக்கு நம்மளும் ஏதாச்சும் கொஞ்சம் வந்து செய்யலாம். இது ரெக்வஸ்ட். இன்றைய முதல் நியூஸ், ப்ரே ஃபார் நேசமணி தான் இந்த வீக்கில் நிறைய ட்ரெண்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஹேமரை காமிச்சு இதில் உங்கள் ஊரில் அதுக்குரிய பெயர் என்ன அப்படின்றத போல் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இது எங்கள் ஊரில் இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, சுத்தியல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கான்ட்ராக்டர் நேசமணி தலையில் விழுந்த சுத்தியல் தான் அது அப்படின்றது போல் வந்து பலவிதமான ஸ்டோரிஸ் பில்டப் பண்ணி ட்ரெண்டிங் எப்படி சொல்கிறது ட்விட்டரில் வந்து இந்தியா முழுவதும் கிடையாது, தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது, உலகம் முழுவதும் வந்து ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற அந்த ஒரு டேக் வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. வடிவேல் சாரை வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் பண்ணது இந்த ஒரு டேக்காக தான் இருக்கும் சமீப காலத்தில் வந்தது. ஸோ அது அந்தளவுக்கு ட்ரெண்டிங்லையும் போயிட்டு இருந்தது, நம்மளும் ஒரு சில ட்ரெண்டிங்கை கொடுத்தோம் இந்த ப்ரே ஃபார் நேசமணியை தொடர்ந்து. இது கூடவே வந்து சேவ் டிஎன் ஃபார்மர்ஸ், அதே போல் பாரிஸ் முகிலன் அப்படின்றது போல் நானும் வந்து நான் ஒரு சில டேக் யூஸ் பண்ணி ட்வீட் பண்ணியிருந்தேன். நண்பர்களும் அந்த டேகை யூஸ் பண்ணி ப்ரே ஃபார் நேசமணி கூடவே நம்ம இதையும் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இது போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வெறும் ஃபன்னை மட்டும் வச்சு நம்ம வந்து புஷ் பண்ண வேண்டாம். இதை தொடர்ந்துன்னு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்முடைய சமூகத்தை சார்ந்து, நம்முடைய தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அப்படின்றது பல விஷயங்கள் இருக்குது. அதையும் சேர்த்து கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு வந்து நிறைய பேர் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நம்ம கொடுக்கலாம். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இப்போ ஒரு புது சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க. இந்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் நீங்கள் ஆகணும், கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி 10 மரக்கன்றுகளை நட்டே ஆகணும் அப்படின்றது போல் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஜியிலிருந்து பிஜி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆகிற எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. பலவிதமான எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் இதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதை ஃபாலோ இந்த மரத்தை நடுறதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏற்கனவே வந்து அபேன் பண்ண ஒரு மைனிங்லேயோ ஒரு இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் இது போல் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து நடலாம். பட் இதை வந்து செய்தே ஆகணும் அப்படின்றத போல சொல்றாங்க. நம்முடைய பூமியை காப்பாற்றுறதுக்கும் சரி, அவங்களுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு முதல்ல வந்து இதை செய்யணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே போல ஒரு ரூல்ஸ் நம்ம நாட்டில் கொண்டு வந்தா உண்மையா இந்த பூமியை வந்து கொஞ்சம்
நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த யோசனையை மட்டும் இல்லாமல் செயல்லையும் கொஞ்சம் ஈடுபட ஆரம்பித்தா, கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டோட ஆரம்பித்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். மக்களும் சேர்ந்து எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். இல்லை இதுக்கு வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் என்னென்ன மாதிரி யோசிக்கிறீங்க, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மீ பேண்ட் 4 இப்போ கலர் டிஸ்பிளேயோடு வரப்போகிறதா வந்து ஒரு சில லீக் இமேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மீ பேண்ட் 3 வந்து நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அந்த பேண்டை விட இது இன்னும் கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே அதிகமாகவும் இருக்கும். ப்ளஸ் கலரில் வரக்கூடிய டிஸ்பிளே இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரமே இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அடுத்த 2 மாதங்களுக்குள்ளாக சீக்கிரமாக வந்து லான்ச் பண்ணிடுவாங்கன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்தியாவிலையும் சேர்த்து. சாம்சங் உடைய அடுத்த மொபைல் M40 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொபைல் இந்த மாதம் 11ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகிறது மட்டும் கிடையாது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எனக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, ஸ்னாப் டிராகன் 675 ப்ராசஸர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் வந்து ப்ரீமியம் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த அந்த டிஸ்பிளே வந்து கொண்டு வராங்க. என்ன டிஸ்பிளேன்னு கேட்குறீங்களா, பஞ்சோல் டிஸ்பிளே வந்து இதுக்கு கொண்டு வராங்க. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு பின்பக்கமாக 3 கேமராஸும் கொண்டு வர போகிறாங்க. அது இல்லாமல் வந்து 3500 mAh கொண்டு ஒரு பேட்டரி, இது எல்லாமே சேர்த்து இதோடைய விலை அப்படின்றது 20,000 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டி சீரிஸ் மற்றும் பிடிபியுடைய காம்படிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது எல்லாத்தையுமே முறியடிச்சு டி சீரிஸ் இப்போ உலகத்திலே முதல் யூடியூப் சேனல் 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் மார்க்கை கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் டு கிராஸ் 100 மில்லியன் யூடியூப் சப்ஸ்கிரைபர் மார்க் டி சீரிஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு நிறுவனம், அது ஒரு தனியின் ஆளாக இருந்தாலும் ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு நிறுவனம் அப்படின்றது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் உடைய புதிய பவர் டெலிவரி சிப் மூலியமாக அந்த சிப் வச்சுருக்கக்கூடிய டிவைஸை நீங்கள் 100 வாட்டுக்கும் வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணலாம், ப்ரொடக்டிவாக வந்து அது சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃபர் சைடில் 100 வாட் வரைக்கும் சார்ஜ் ஆகுதுன்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம், 100 வாட் சார்ஜர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனையோ ஒரு டேப்லெட்டையோ இல்லை ஒரு கேஜெட்டையோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் பண்ண போகுதுன்னு சொல்லி இது ஸ்மார்ட் ஃபோனில் வந்ததுன்னா ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஹுவாவே கம்பெனி யூஎஸில் பேன் பண்ணாங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் சைனாவில் ஒருவேளை ஆப்பில் பேன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? பிகாஸ் நான் இப்போ ரீசெண்டாக சைனாக்கு போயிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லலாம் எப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பிஸ்கட் வச்சு இப்படி பஸ்ஸில் சாப்பிட்டுட்டு போவோம், அந்த மாதிரி எல்லாருமே ஐஃபோனை வச்சுன்னுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஐஃபோன் அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஓடிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஐஃபோனு நினைக்கிறேன், மேபி மற்றவங்களுக்கு மட்டும் டூப்ளிகேட் கொடுத்துட்டு அவங்க ஒரிஜினல் யூஸ் பண்ணலாம், பட் ஐஃபோனு தான் நினைக்கிறேன். ஒருவேளை சைனீஸ் நிறுவனம் ஆப்பிளுடைய பிராண்டுக்கு மொத்தமாக வந்து ஒரு பேன் கொடுத்தாங்க அப்படின்னா ஐஃபோனுடைய சேல்ஸ் மட்டும் கிடையாது, ஆப்பிளுடைய மொத்த ப்ராஃபிட்டும் 26% வந்து அடி வாங்கும் அப்படின்றது போல ஒரு கருத்து கணிப்பு இப்போ சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னே சொல்லலாம் ஆப்பிள் நிறுவனத்துக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கடந்த வாரம் ஒரு 60 சேட்டலைட் இன்டர்நெட் சேட்டலைட்டை வந்து பூமிக்கு வெளியே நிலைநிறுத்தினாங்க. ஸோ இது ஒரு சில பகுதிகளில் வச்சு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் செய்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் அதை தொடர்ந்து ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா பூமியை சுற்றி மொத்தம் 12,000 சேட்டலைட்டை நிறுத்தி எல்லா இடங்களிலுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இன்டர்நெட் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றது போலையும் சொன்னாங்க. பட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு அஸ்ட்ரோனமர் வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டாரியோ ஏதோ வந்து ஃபோக்கஸ் பண்ண போய் முழுக்க முழுக்க இந்த சேட்டலைட் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்றது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக வெறும் 60 சேட்டலைட்கே எப்படின்னா பூமியை சுற்றி 12,000 சேட்டலைட்டை நிற்க வச்சா உலகத்தை, அதாவது இந்த பூமி மட்டும் கிடையாது, இந்த பூமிக்கு வெளியில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இங்கேருந்து நம்மளால் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தும் ஒரு விஷயம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து நாங்கள் அந்தளவு விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு ஐடியா தான், பட் அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி. யூடியூப் ப்ரீமியம் மற்றும் யூடியூப்க்காக மியூசிக்கு ஒரு பிளான் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு சில முக்கியமான ஒரு பிளான்ஸை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக 59 ரூபாய்க்கு மாத ரெண்டல் வந்து நீங்கள் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யூடியூப் மியூசிக் மற்றும் யூடியூபுடைய ப்ரீமியமை கொண்டு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. IRCTC வெப்சைட் கிட்டத்தட்ட வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் யூஸ் பண்ணல, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், வெப்சைட் ஸ்லோவாக இருக்குது, ஆட்ஸ் வந்து ரொம்ப வருது அப்படின்றது போல. பட் ரீசெண்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப வல்கராக வந்து ஒரு சில ஆட்ஸ் வருது, அடல்ட் கண்டென்ட்டாக வந்து ஆட்ஸ் வருது எனக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்விட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரிங்க நாங்கள் இனிமேல் அந்த மாதிரி ஆட்ஸ் வராமல் பாதுகாக்கிறோம் இப்படி எதுவுமே சொல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை பொறுத்து தான் ஆட்ஸ் வரும் அப்படின்றது போல் கவுண்டராக வந்து IRCTC கொடுத்துருக்காங்க. ஒரு அரசாங்க
நிறுவனம் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறதுன்றது ரொம்பவே தவறான விஷயம். எது எப்படி இருந்தாலுமே சரி, அவங்களுடைய பிஹேவியர் இப்படி தான்றதுக்காக நீங்களும் அப்படி இருந்தால், அப்போ நீங்கள் இப்படி தான்றதுக்காக மக்களும் மாறினாங்கன்னா கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லை. ஸோ இதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எது எப்படி இருந்தாலும் ஒரு அப்ரோப்ரியேட்டான ஒரு சில ஆட்ஸை மட்டும் டிஸ்பிளே பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. அதுக்கு என்ன வழியோ அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐஎஸ்ஆர்ஓ மற்றும் ஐஏஎஃப் இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு கேட்குறீங்களா? நிலவில் மனிதர்கள் அனுப்பக்கூடிய அந்த முயற்சிக்கு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போவே வந்து ஆட்களுடைய செலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது 2021 மற்றும் 22 ஆண்டுக்குள்ளாக முழுமையாக வந்து சாத்தியம் ஆகும் அப்படின்றது போல நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட். பெரு நாட்டில் நிலநடுக்கம் 8 richter அளவுக்கு வந்து பதிவாயிருக்கு. பட் அப்படி பதிவான இடங்களில் வந்து இன்டர்நெட்டுடைய ஆக்சஸ் முழுமையாக வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூகுள் நிறுவனம் அவங்களுடைய லூன் ப்ராஜெக்ட் லூன் வந்து அந்த ஒரு பலூன் மூலியமாக வந்து இன்டர்நெட்டை கொடுக்குற அந்த ஒரு டெக்னிக் அங்கே யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இது மாறுச்சுன்னா பல டிசாஸ்டரில் இது போல டெக்னாலஜி யூஸ் பண்ணி கனெக்ஷன் வைஸாக வந்து மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவிகரமாக வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஹுவாவே நிறுவனத்துக்கு யூஎஸ் நிறுவனம் பேன் பண்ணாங்க. இப்போ ஹுவாவே என்ன பண்ணுறாங்கன்னா, சைனீஸ் கவர்மெண்ட் கூட சேர்ந்து யூஎஸில் இருக்கக்கூடிய பலவிதமான கம்பெனிஸ் வந்து எதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாத கம்பெனிஸ் அப்படின்றது போல ஒரு லிஸ்ட்டை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. அதிலையும் குறிப்பாக அந்தந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வேலையை விட்டு அமைச்சிட்டே இருக்காங்க. இன்னும் இது வந்து தொடரும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லலாம் யூஎஸ்க்கும் சைனாக்கும். இது எந்தெந்த விதத்தில் எவ்வளோ பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு தெரியல. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரை நம்பி பல பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியர்களையும் சேர்த்து தான். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா எல்லாருக்குமே சேதாரம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 89% மக்கள் ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ற முடிவை வந்து இப்போது மேற்கொள்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லும்பொழுது 80% தாண்டும் அப்படின்னும் நிறைய பேர் அப்போ நம்பலை. பட் இப்போ 89% ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து உண்மை தான். பிகாஸ் நமக்கு பெட்டர் வேல்யூ வந்து ஆன்லைனில் கிடைக்குது, ப்ளஸ் கரெக்டான ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் போது ஒரு கரெக்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது, ப்ளஸ் நமக்கு ஏற்ப அந்த பொருள் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் ஈஸியாக இருக்குது. ரொம்ப அதிகமாக சண்டை போட வேணாம். ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நம்ம ஈக்குவலாக ஒரு சப்போர்ட் கொடுக்கும்பொழுது ரெண்டு பேருமே குரோ ஆகிறதுக்கு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அது என்னுடைய கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ரீசெண்டாக இப்போ நேற்று 2 நாட்களுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ப்ளே சர்வீஸ் ப்ளே ஸ்டோரில் நிறைய எரர் வந்துட்டு இருக்கிறதா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய நண்பரும் ஒருத்தர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருந்தார். பட் அது வந்து கூகுள் தரப்புலேருந்து ஒரு சில இஷ்யூஸ் அப்படின்றத வந்து கூகுள் நிறுவனம் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ சீக்கிரமாக ஃபிக்ஸும் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலைன்னா ஒரு அப்டேட் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி ஃபோன் ஒருத்தர் ரீபூட் பண்ணுங்கள். ரீபூட்னா ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள், பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். ரெட்மியுடைய K20 இப்போ K20 அப்படின்ற பேரில் லான்ச் ஆகாது அப்படின்றது போல ஒரு சில லீக்ஸ் வந்துட்டுருக்கு. இது MI90 அப்படின்ற பேரில் வந்து சைனாவுக்கு வெளியில் மற்ற இடங்களில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவில் MI90 மற்ற இடங்களில் லான்ச் ஆச்சுன்னா அப்போ இந்தியாவில் போக்கோ F2 மற்றும் F2 Pro அப்படின்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வீடியோ, இந்த மொபைலை பற்றின வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு இளம் வாலிபர் பப்ஜியை தொடர்ந்து விளையாடி கிட்டத்தட்ட வந்து இறந்தே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 மணி நேரம் தொடர்ந்து பப்ஜி வந்து விளையாடியிருக்கார். அதன் காரணமாக அதில் தோற்று அது வந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இது எல்லாமே சேர்த்து அவர் கிட்டத்தட்ட வந்து இருந்து போயிட்டார். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம்தான், இது வெறும் பப்ஜிக்கு அப்படின்னு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஆப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு கேமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக வந்து அதில் டீப்பாக வந்து இறங்க வேணாம். சின்ன சின்ன ஆப்ஸ், சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ஃபினிஷ். எதுவுமே லிமிட்டடாக வச்சுக்கோங்க, அடிக்ஷன் அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு போகாதீங்க. நீங்கள் அப்படி விளையாடணுமா, ஃபிசிக்கலாக போய் விளையாடுங்க, உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கடந்த வார பிரைம் நியூஸில் ரியல்மிக்கும் நம்மளுடைய தமிழ்ல ஒரு யூடியூப் சேனலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ் அப்படின்றது போல் நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நானும் என்னுடைய ஒப்பீனியை வந்து சொல்லியிருந்தேன். பிகாஸ் அன்னைக்கு நான் சொன்ன அதே விஷயம் தான், பல விஷயங்களை பேசினாலும் அட் த எண்ட் ஆஃப் த மோம் நான் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது உண்மையிலே யார் கொடுத்துருக்காங்கன்றது இன்னுமே வந்து தெரியல. அது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். உண்மையிலே ரியல்மி கொடுத்தாங்களா இல்லையான்றது இன்றைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் அது ரியல்மி கொடுத்தாங்கன்றது போல தான் போயிட்டுருக்கு. பட் அவங்க உண்மையிலே கொடுத்தாங்கன்னா அவங்க தான் அப்படின்றது ப்ரூவ் ஆகட்டும். அப்படி இல்லைன்னா உண்மையிலே யார் கொடுத்தாங்கன்றது அஃபிஷியலாக இன்னும் வந்து யாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. யூடியூப் சேனலும் கன்ஃபார்ம் பண்ணல, ரியல்மி சைட்லேருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, யூடியூப் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து வரல. பட் அது வந்ததுன்னா மட்டும்தான் இது போல் இன்னொரு தவறுன்றது யாருமே செய்ய மாட்டாங்க. அதை வந்து நம்மளுடைய அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது போலையும் மற்றவங்க யாருமே வந்து என்னாத ஒரு அளவுக்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது நானும் நம்புகிறேன். பிராண்ட் உண்மையிலே செஞ்சுருந்தாங்கன்னா தவறு தவறு தான் அப்படின்றது எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று சேர்ந்து நம்மளை அடிப்பாங்கன்றது அந்த பிராண்டும் தெரிஞ்சுக்கணும். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் யார் உண்மையான தவறு, அதுதான் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கு நான் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா நான் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கடந்த வார பிரைம் நியூஸில் சூப்பர் கமாண்டர் அப்படின்றது அஜித் குமார், ஃபெயு மேக் மற்றும் திருப்பதி. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. கமெண்ட்ஸை படிக்கும் போது எனக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாச்சு. இன்னும் அதிகமான நல்ல நல்ல வீடியோஸ் நல்ல நல்ல குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த லெவலும் வந்து இன்னும் பூஸ்டப் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது போல நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இன்றைய கமெண்ட் செக்ஷனில் யார் யார் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் கமெண்ட்ல யார் வரீங்க, நெக்ஸ்ட் செஷன்லன்றதையும் பார்க்கலாம். நம்மளுடைய தமிழ் டெக் பிரைம் 100வது எபிசோடில் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டு ப்ரைஸ். ஸோ ஒன்று வந்து நான் ரீசெண்டாக போட்ட ஏதாச்சும் ஒரு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போட்ட ஒரு போஸ்ட்டில் வரக்கூடிய கமெண்ட்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி செலக்ட் ஆன நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் வெற்றி செல்வன் அப்படின்றவர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், பட் நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தார். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், அவருக்கு ஒரு கிஃப்ட். ப்ளஸ் யூடியூப் கமெண்ட்டில் நம்மளுக்கு நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி யார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி செலக்ட் ஆன நம்பர் வந்து பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இடங்களையும் கவர் பண்ணியிருக்கார். பிளஸ் இந்த ரூல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கார். ஸோ அவருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ இது ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணால் ரெண்டு கிஃப்ட் தான், ரெண்டு பேருக்கு தான் தர முடியும். ஸோ மற்றவங்க யாரும் வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம், எப்பவுமே சொல்கிறது போல தான். இன்னும் என்னால் முடிஞ்சிருக்கும் வரக்கூடிய வாரங்களையும் நிறைய கிஃப்ட் வந்து நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி வரும்பொழுது எல்லாருக்குமே இன்னும் அதிகமான சான்சஸ்லாம் நான் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வேறு தமிழ் டெக் பிரைம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.